வீர்பூர் கிராமத்தை சேர்ந்தவங்க அமாவாசை ராத்திரியில அவங்க வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. ஒருவேளை அவங்களுக்கு எங்கயாவது போகணும்னா அவங்க பூமிக்கு அடியில் இருக்கிற வழியில தான் போவாங்க. ரவி கிராமத்துல இருக்கறவங்க மாமா வீட்டுக்கு ஊரே சுத்தி பார்க்க வந்தான். மாமா, கரண்ட் வரவே இல்ல, ஃபேன் இல்லாம ரொம்ப ஹீட்டா இருக்கு. நான் வேணும்னா மாடிக்கு போய் தூங்கட்டுமா? வேண்டாம் கண்டா, மாடிக்கு வேண்டாம். இன்னைக்கு அமாவாசை ராத்திரி. அமாவாசை ராத்திரினா என்ன இருக்கு? கிராமத்துல அமாவாசை ராத்திரி அன்னைக்கு நரமுண்டங்களோட மழை பெய்யும். நரமுண்டங்கள் மழையா? ஆ, அந்த நரமுண்டத்தோட பார்வை யார் மேலயாவது பட்டா அது அவங்களை அப்படியே சாப்பிட்டுருமா. அதனால அமாவாசை ராத்திரி அன்னைக்கு மாடிக்கு போறதும் வெளியில போறதும் கொஞ்சம் கூட நல்லதில்ல. ஜன்னல் கதவு கூட மூடி வச்சுக்கோங்க. ரொம்ப ஹீட்டா இருந்ததுனால ரவிக்கு கீழே தூங்கவே முடியல. நர்மண்டங்களோட மலையா? மாமா பைத்தியம் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி ஜன்னல் வழியா எப்படியாவது பாக்கணும். ரவி ராத்திரி ஜன்னலை திறந்து நர்மண்டங்களோட மழைக்காக காத்துக்கிட்டு இருந்தான். பாதி ராத்திரி ஆனதுக்கு அப்புறம் வானத்துல இருந்து நிறைய நர்மண்டங்கள் கீழே விழறத ரவி அன்னைக்கு பார்த்தான். ஒரு நர்மண்டத்தோட பார்வை ரவி மேல பட்டுடுச்சு. நர்மண்டங்கள் ரவியை நோக்கி வந்துச்சுங்க. ரவி உடனே ஜன்னலை மூடிட்டான். ஆனா அந்த நர்மண்டங்கள் அந்த ஜன்னலை இடிச்சுக்கிட்டே இருந்துச்சுங்க. ரவி பயந்து போய் அவனோட ரூமை விட்டு வெளியே ஓடினான். மாமா, மாமி, என்னாச்சு ரவி? என்னுடைய அறைக்கு வாங்கல, நர்மண்டங்கள் ஜன்னலை இடிச்சுக்கிட்டு இருக்கு. ரவியோட மாமாவும் மாமியும் அறைக்கு போனப்ப ஜன்னல்ல இருந்து அவங்களுக்கு எந்த ஒரு சத்தமும் கேட்கல. இன்னைக்கு நான் உங்ககிட்ட நர்மண்டங்களை பத்தி சொன்னேன் இல்லையா, அதனாலதான் உன்னுடைய கனவுல அந்த நர்மண்டங்கள் வந்திருக்கும். ஒருவேளை உனக்கு பயமா இருந்தா எங்களுடைய அறையில வந்து தூங்கு. இல்ல மாமா, நான் இங்கேயே தூங்குறேன். ஆனா இந்த நர்மண்டங்கள் எங்கேருந்து விழுது? எங்கிருந்து இதனுடைய மழை வருது? இவங்களை யார் பூமியில வீசுறாங்க? மறுநாள் இதே கேள்விகளை தான் அவன் தன்னோட மாமா கிட்ட கேட்டான். இந்த கிராமம் சபிக்கப்பட்ட கிராமம்னு இங்க இருக்கிற பெரியவங்க சொல்றாங்க. ஏன்னா முன்னொரு காலத்துல இங்க நரபலி கொடுப்பாங்களாம். யாரெல்லாம் பலி கொடுத்தாங்களோ அவங்களுடைய வெட்டுப்பட்ட தலைகள் தான் இங்க விழுது. ஆனா இந்த விஷயம் எல்லாம் உண்மையா இல்ல கதையான்னு தெரியல. மாமா, ஒருவேளை கிராமத்து ஜனங்கள் நீங்க எல்லாம் எல்லா அமாவாசை ராத்திரியும் நீங்க வெளியில வரலன்னா நர்மண்டங்களோட ரகசியத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க முடியாதே. கண்ணா, ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக யார் அவங்க உயிரை கொடுப்பாங்க சொல்லு. ரவி மனசுல ஒரு முடிவு பண்ணான். நர்மண்டங்களோட உண்மையை பத்தி தெரிஞ்சுக்காம அவன் அதை ஒத்துக்க மாட்டான்னு முடிவு பண்ணான். அடுத்த அமாவாசை ராத்திரி அன்னைக்கு அவன் ராத்திரி 2 மணிக்கு அவன் மாடி மேல ஏறிக்கிட்டான். வானம் ரொம்ப கிளியரா இருந்துச்சு. இன்னைக்கு எந்த நர்மண்டங்களும் கண்ணுக்கு தெரியலையே. அப்புறம் திடீர்னு நர்மண்டம் ரவி தலையில விழுந்துச்சு. அப்புறம் இன்னும் தலைகள்லாம் விழுந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா நர்மண்டங்களோட மழை அதிகமாயிட்டே இருந்துச்சு. அந்த நர்மண்டங்கள் ரவிய பின்னாடி துரத்துச்சு. ரவி அவசரத்துல பக்கத்து விட்டு மாடியில குதிச்சு அவங்க வீட்டுக்கு நடுவில் குதிச்சுட்டான். நர்மண்டங்கள் அவன் பின்னாடியே போச்சுங்க. ரவி மெயின் கேட்டை திறந்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடினான். ஆனா நர்மண்டங்களோட பார்வை வீட்டுல தூங்கிட்டு இருந்த எல்லார் மேலயும் பட்டுடுச்சு. எல்லா நர்மண்டங்களும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சுங்க. காலையில எழுந்திருச்சு ரவியோட மாமா மாமி என்ன பார்த்தாங்கன்னா, ரவி அவனோட அறையில தூங்கிக்கிட்டு இருந்தான். அவங்க வீட்டுக்கு வெளியில போனப்ப பக்கத்து வீட்டுல கூட்டம் இருந்தத அவங்க ரெண்டு பேரும் கவனிச்சாங்க. என்ன சார் ஆச்சு? நர்மண்டங்கள் வீட்டுக்குள்ள கூட நுழைய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை மொத்தமா சாப்பிட்டுடுச்சு. மிஞ்சி இருக்கிறது அவங்க எலும்புங்க மட்டும்தான். அப்பதான் ரவி வெளியே வந்தான். கிராமத்து ஜனங்க கிட்ட சொன்னான். கிராமத்து ஜனங்களே, நர்மண்டங்களை நான் பக்கத்திலேயே பார்த்தேன், அவங்கள பிடிக்க முடியும். நாம எல்லாரும் சேர்ந்து அதுங்களுக்கு ஒரு முடிவு கட்டுவோம். ஒருவேளை நீங்க அந்த மாதிரி செய்யலன்னா அதுங்க எனக்காவது ஒரு நாள் நம்ம வீட்டுக்குள்ள பூந்து நம்மளையே சாப்பிட்டுருங்க. ஆனா நாம அதுங்களை எப்படி பிடிக்கிறது? அமாவாசை ராத்திரி அன்னைக்கு நம்ம கிராமம் மொத்தமா வலைய விரிப்போம். நர்மண்டங்களோட மழை பெய்யும் போது நாம அதுங்களை வலையில பிடிச்சிருவோம். அடுத்த அமாவாசை அன்னைக்கு கிராமத்து ஜனங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிறைய வலைகளை சேர்த்து ஒரு பெரிய வலைய அவங்க விரிச்சாங்க. அந்த வலைய கிராமம் முழுக்க விரிச்சாங்க. எல்லா ஜனங்களும் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் நர்மண்டங்களோட மழைக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு பயத்துல சூசுவே வந்துடுச்சு. அப்ப சீக்கிரமா போயிட்டு வா. கொஞ்ச நேரத்துல நர்மண்டங்களோட மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. கிராமத்து ஜனங்க கொஞ்சம் கொஞ்சமா வலைய இழுக்க ஆரம்பிச்சாங்க. அதிகமான நர்மண்டங்கள் அந்த வலைக்குள்ள மாட்டிக்கிச்சுங்க. ஆனா சில நர்மண்டங்கள் வலையில இருந்து வெளியே வந்துருச்சுங்க. ராத்திரி பூராவும் கஷ்டப்பட்டதுனால எல்லா நர்மண்டங்களும் அந்த வலைக்குள்ள சிக்கிக்கிச்சுங்க. கிராமத்து ஜனங்க தாந்திரிக்க கூப்பிட்டாங்க. அப்புறம் தந்திர மந்திரங்களை படிச்சு நர்மண்டங்களை பூமிக்கு அடியில புதைச்சிட்டாங்க. பாபா,
இப்ப இந்த நர்மண்டங்கள் கிட்ட இருந்து கிராமத்துக்கு முக்தி கிடைச்சிருச்சா? இப்ப எதுவும் சொல்ல முடியாதுப்பா. நாம அடுத்த அமாவாசை வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும். ஷான் கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு கம்பெனியோட ஆபீசர்ஸ்க்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்க. இவங்கள நாலு நண்பர்கள். இவங்க பல மாசங்களா இங்க தங்கியிருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் இந்த நண்பர்களுக்கு இடையே ஒரு விஷயம் நடந்துச்சு. அதனால இவங்க பல இன்னல்களை சந்திக்க வேண்டியதாயிடுச்சு. விமல், இத எங்க இருந்து கொண்டு வந்த நீ? அமர், மியூசியத்துல சேல் போயிட்டு இருக்கு. இது ஆன்டிக் பீஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா இது பேர் என்ன விமல்? இது ரேடியோ ஜெய், பழைய மாடல். பாத்தியா 1917 எழுதிருக்கு. அப்போ இது 50 வருஷத்துக்கு முன்னாடி ரேடியோ. 50 வருஷத்துக்கு முன்னாடி ரேடியோவா? இது வேலை செய்யுமா? ஆ, வேலை செய்யும். நான் இத பாட்டு கேட்கறதுக்காக வாங்கல. இந்த மாதிரி பழைய பொருள் எல்லாம் இந்த காலத்துல எங்க கிடைக்குது? வாங்க, வந்து இது வேலை செய்யுதான்னு பாப்போம். இதுதான் இத ஸ்டார்ட் பண்ற பட்டன். இந்த பட்டன் வந்து சேனலை மாத்திக்கிறதுக்கு. ஒன்னும் பரவாயில்ல, இப்போ இது நல்லா வேலை செய்யுது. ஓ, சூப்பரா வேலை செய்யுது. இந்த மியூசிக் கூட ரொம்ப ஓல்ட் மியூசிக் மாதிரி இருக்கு. ரேடியோ மாதிரியே மியூசிக் கூட பழசுதான். சரி, வாங்க போய் சாப்பிடலாம். நைட்டு வந்து ரேடியோவை கேட்கலாம். எவ்வளோ பழைய பாட்டுன்னு ஒன்றும் புரியலையே, ஆனால் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. இதில் இன்னொரு ஸ்டேஷன் வராதா? வராதுன்னு நினைக்கிறேன். நான் ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன். ஓகே, லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு காத்தால ஆஃபீஸுக்கு போனோம். சரி, தூங்கலாம். ஆமாம், தூங்கலாம். நீங்கள் படுங்க, நான் கொஞ்ச நேரம் பாட்டு கேட்குறேன். அமர், லைட் ஆஃப் பண்ணிடு. ஓகே விமல், கொஞ்சம் சவுண்டை குறைச்சா நல்லா இருக்கும், நான் தூங்கணும். ஓகே அமர். யார் இது? உனக்கு என் பேர் எப்படி தெரியும்? ரஜினி, உன்னோட ஃப்ரெண்ட். அண்ணா, இது எப்படி? பயப்படாத விமல், நான் உன்னோட ஃப்ரெண்டு தான். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா உன்னோட பார்வை மட்டும்தான் என் மேல பட்டிருக்கு. என்ன பேசிட்டு இருக்கிற நீ? என் கூட ஏன் பேசிட்டு இருக்க? அதெல்லாம் விடு, எனக்கு ஒரு விஷயம் சொல். இங்க இருக்கிற இவங்கள உன்னோட விரோதி யாருன்னு எனக்கு சொல்லு. விரோதியா? எனக்கு விரோதி யாரும் இல்லையே, எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. விரோதியா இல்லைனாலும் இவங்க நாலு பேர்ல உனக்கு ரொம்பவே மோசமான நண்பன் யாருன்னு சொல்லு. மோசமான நண்பனா? ஒருவேளை அமரா? அவன் எல்லாரோட சின்னவனாச்சே, அவன் என்ன ஜோக் பண்ணிட்டே இருப்பான். அப்ப சரி, இனிமே அவன் கிண்டல் பண்ண மாட்டான். ஆஃப் ஆயிடுச்சு. நான் தான் பிரம்மப்பட்டம் போல இருக்கு. ரேடியோ எங்கன்னா பேசுமா என்ன? தாகமா இருக்கு. இந்த வாட்டர் ஜக்கை எங்க வச்சேன்? அமர், ரேடியோ பேசுதா? வா, கிட்ட வா அமர். அமர், அவன் காலையிலே போயிட்டான் போல இருக்க. ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு சீக்கிரமா போயிட்டானா? கடவுளே, இந்த ரேடியோ ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடுச்சு. ஆமா, நான் கூட பயந்துட்டேன்.
நான் கூட. இந்த கிழட்டு ரேடியோ ரொம்ப மோசமா இருக்கு, எப்ப பார்த்தாலும் அதே பாட்டு தான் வருது. நீங்க ரெண்டு பேரும் பேசாதீங்க, வாங்க ஆபீஸ்க்கு போலாம். இன்னைக்கு ரொம்ப களைச்சி போயிட்டேன், நான் போய் படுக்க போறேன். ஆமா ஜெய், நான் கூட களைச்சி போயிட்டேன். விமலண்ணா, உனக்கு தூக்கம் வரலையா? இல்ல, நீங்க படுங்க. விமலண்ணா அவருடைய லவ்வர் கூட பேசிக்கிட்டு இருக்கார் போல இருக்குது. லவ்வரா? எந்த லவ்வர்? அந்த ரேடியோ வேற யாரு? ரஜினி, நீ இருக்கியா? அப்போ உனக்கு என்னோட ஞாபகம் வந்துடுச்சா? ரஜினி, அமர நீ இன்னைக்கு ஏதாவது செஞ்சியா? அமர் கிட்டியா? ஏன், அவனுக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு காலையில இருந்து அவனை காணோம், ஆபீஸுக்கும் வரல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒரு ரேடியோ தானே. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். சரி, ஒரு விஷயம் சொல்லட்டா? சொல்லு. எனக்கு வந்து உன்னோட ஃப்ரெண்ட் சங்கீத் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. ஏன்? நீயே பார்த்தல்ல அவன் என்ன பார்த்து எவ்வளவு கிண்டல் பண்றானே. என்ன தேஞ்சு போன ரெக்கார்டு, காதலி, என்னென்னமோ சொல்றான்ல. ரஜினி, நீ அவன் பேச்செல்லாம் கேட்காத, மறந்துடு. என்னால இந்த விஷயத்தெல்லாம் மறக்க முடிஞ்சா? ரஜினி, ரஜினி, என்ன என்ன வேணும்? அட, இந்த ரேடியோ இங்க எப்படி வந்தது? இந்த விமல் என் கூட எப்ப பாரு விளையாடிட்டே இருப்பான். போ, இங்க இருந்து போ, போ. ம், போ. தரித்திரம். சங்கேத். ஓ, விமல் அண்ணா, இன்னைக்கு சங்கேத் கூட காணோம். எனக்கு என்ன தெரியும், நான் என்ன அவனுக்கு செக்யூரிட்டியா? இது கெஸ்ட் ஹவுஸ், நிறைய பேர் வருவாங்க போவாங்க. சரி சரிண்ணே, எதுக்குன்னு நீ கோவப்படுற? வாங்க ஆபீஸ் போலாம். நில்லு விமல், நீ போக போறியா? விமல், என்ன தனியா விட்டுட்டு போக போறியா? இந்த ரேடியோ எப்படி பேசுது? விமல், நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். உன்னை விட்டுட்டு உன்னோட ரெண்டு நண்பர்களும் போயிட்டாங்க, இப்ப ஒருத்த மட்டும்தான் நமக்கு இடைஞ்சலா இருக்கான். இவர் பேர் ஜெய், என்னுடைய ஃப்ரெண்ட். நண்பர்கள்லாம் யாரும் கிடையாது. இவன் கதையை முடிச்சிரு, அப்புறம் நாம ரெண்டு பேரும் நிம்மதியா இருக்கலாம், நிம்மதியா பாட்டு கேட்கலாம். இது ஏன் அந்த மாதிரி பேசுது? நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற விமல்? அதான் சரி, பேசாம அவனையும் கொன்னுடு. வேணாம் விமல், என்ன கொன்னுடாத. கொன்னுடு விமல், அப்புறம் நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம். இல்ல இல்ல, நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஏன் இப்படி பண்ற விமல்? உன்னால முடியலன்னா சொல்லு, அவனோட கதைய நான் முடிச்சிடுறேன். வேணாம் வேணாம் ரஜினி. இனிமே நாம ரெண்டு பேர் மட்டும்தான். வேணா, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஏன் கொன்னுட்ட? வேணா, என்ன இது, என்ன? இப்ப இது நல்லா இருக்குல்ல, இனிமே நாம ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து இருக்கலாம். இங்க உள்ள ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சுகமா இருக்கும். நம்மள இங்க இருந்து யாரும் கொண்டு போகாத வரைக்கும் சுகமா இருப்போம். ஹஹ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 ஹ
Ha 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 ha.